வணக்கம் நண்பர்களே, வனம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த கட்டுவிரியன் பாம்பு வீட்டுக்கு ஒன்று சின்ன குட்டி பாம்பு ஒன்று வந்துச்சுங்க. அதை வந்து எல்லாம் அடிச்சிடலாம் அப்படின்னாங்க. இது வந்து தண்ணி தொட்டிக்குள்ளே தவறி விழுந்துருச்சு. அதுவே ரொம்ப வந்து களைப்பாக தான் இருந்திருக்கு. அதனால் வந்து நான் ஒரு டப்பாவில் பிடிச்சி பாதுகாப்பாக வெளியில் விட்டேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். எப்படி இருந்தாலும் இந்த பாம்பும் ஆபத்து தாங்க. பட் நம்ம கைப்படாமல் வந்து ஒரு டப்பாவில் பிடிச்சி விட்டதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது அனாவசியமாக கொல்ல தேவையில்ல அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குட்டியான பாம்புங்க. இதோட நீளமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடி தான் இருக்கும். ஜஸ்ட் முட்டையிலேருந்து வெளில வந்து ஒரு மாதத்துக்குள்ளே வந்ததாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாம்பை வந்து வெளில விடுறதுக்காக, காட்டில் தோட்டத்தில் போய் விடுறதுக்காக நான் ராத்திரி ஒரு 8 மணிக்கு கிளம்புனேன். அப்போ என்னோடய பொண்ணும் பார்த்தீங்கன்னா கூட வருவேன்னு சொல்லி இடம் பண்ணதுனால கூட கூப்பிட்டு போனேன். இப்போ பாம்பை விடுறப்ப அந்த என் பொண்ணு பேசினதெல்லாம் வந்து அதில் வந்திருக்கும். ஓகேவா? ஆவ் குட்டிப்பையா, இன்னைக்கு உனக்கு ஆயுசு கெட்டிடா. ஓடிப்பேரு, இன்னைக்கு பொழைச்சிட்டா விட்டுலாமா? இங்கே நல்ல பக்கத்தில் வந்து ஏன் குட்டிப்பையா? கிட்டே தான் வந்துட போதும், தனியாக வராது. விடு, மயங்கி தவிடு. காற்று கிடைக்காம மயங்கி தவிடு. இதோ போகலாங்களா? போலாம் அடி, ஓடி போயிடுறா. போயிருந்தா இதுதான் உன் இடம். ஓகே, இங்கே இல்லையா? சரிடா, அந்த போலாம். அவ்வளோதான், விட்டுட்டு போலாங்கண்ணே. அங்கே கொண்டு போனோன்னா வச்சுக்கோ எல்லாம் அடிச்சு உன்னை சாவடிச்சிருவாங்க, சரியா? அதனால விட்டுட்டே போலாம். அது அழுதா அழுதுட்டு போகுது கண்ணே. அது அங்கே இருந்தால் செட்டு பெருமே, அதுக்கு அழுகுறதே பரவாயில்லையே, சரியா? என்ன?